495 ரூபாய் மதிப்புள்ள சேம் மஸ்கிட்டோ ட்ராப்பிங் நெட்ஸ். இதுக்கும் செக் பண்ணுவோம், இதை செங்குத்தா நிக்க டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் நல்லா மஸ்கிட்டோஸ் பிடிச்சது, செகண்ட் டே வந்து மஸ்கிட்டோஸ் நல்லா தான் பிடிக்குது. ஆனா இதை வந்து ஆன்லைன்ல 495 ரூபாய் தான் விற்கிறாங்க, ஆனா இதை இவங்க ஆஃப்லைன் மார்க்கெட்ல 1100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சோ இவங்க என்ன ஆகுமா, இந்த பாக்ஸ் எல்லாமே சேர்த்து 150-200 ரூபாய் ஆகுமா? ஏன்னா இது நீங்க பல்கா வந்து ரெடி பண்ணும் போது இதோட ரேட் கண்டிப்பா கம்மியா தான் ஆகும். இந்த எல்இடி லைட் எல்லாமே 100 சேல் ஆகும்னு நினைக்கிறேன். நான் போகும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வந்து நான் வாங்கும் போதே 10-15 பில் பண்றாங்க இதே டிவைஸ். ஏன்னா நீங்க 1100 ரூபாய் இது ஒர்த்தா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்க்க போறது மஜிமார்க்ல இருந்து வாங்கின மஸ்கிட்டோ டிராப்பிங் டிவைஸோட ஃபுல் ரிவ்யூவும் ஃபுல்லா ஓபன் பண்ணி தான் பார்க்க போறோம். சோ நம்ம ஆல்ரெடி இதோட வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனும் வந்து அன்பாக்சிங்கும் பார்த்துட்டோம், பட் இது கூட நம்ம இன்னொருத்தரையும் பார்க்கறோம். நான் வந்து இது 1100 ரூபாய் வந்து ஜிமார்க்ல இருந்து வாங்கியிருந்தேன். சோ இது ஒர்த்தா இல்லையான்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். பட் இது கூட வழக்கு நண்பர்கிட்ட இருந்து வாங்கின இந்த 495 ரூபாய் மதிப்புள்ள சேம் மஸ்கிட்டோ டிராப்பிங் டிவைஸ், இதுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெருசா டிஃப்ரெண்ட் இல்லை, பட் எது நல்லா இருக்குன்றத பாத்துருவேன் இன்னைக்கு. சரி ஓகே, இந்த 1100 ரூபாய் இருக்கிறதுல என்ன இருக்கு, இந்த 495 ரூபாய்க்குள்ள என்ன இருக்கு பிரிச்சு பாத்துருவோமா? பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம், எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றேன், இது உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 4 கொசு பிடிச்சி வச்சிருக்கு ஓகேங்களா. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஃபேன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபேனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கொடுத்துருக்காங்க, லைட் ஒன்னு இருக்கு இந்த சைட்ல. சோ அந்த லைட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, அதை செக் பண்ண போறோம். இத செங்குத்தா நிக்க வச்சு என்ன பண்ண போற, ஏண்டா பதற, இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. சோ ஆக்சுவலா இதுக்குள்ள வந்து ஒரு சிப்பு கொடுத்துருக்காங்க, இது என்ன இது மதர் ஏதோ ஒரு போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த போர்டு மூலமா பெருசா இருக்கு, இந்த டியூப் வழியா ஒயர்ஸ் வந்து மேல வந்து இந்த போர்டுல வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த போர்டுல இருக்கிறத வந்து நமக்கு அந்த அளவுக்கு இது விவரம் பத்தாது, இது நம்ம ஏடி சேனல்ல சொன்னோம்னா சும்மா பிரிச்சு நினைஞ்சிருவாங்க தனித்தனியா. சோ இது மூலமா வந்து இது மூலமா தான் வந்து பவர் வந்து கன்செப்ஷன் ஆகி உங்களுக்கு இந்த லைட்டும் இந்த ஃபேனும் ஓடுது. சேம் இதேதான், ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா 495 ரூபாய்க்கு ஆன்லைன்ல விற்கிறாங்க, இதை ஆஃப்லைன்ல விற்கிறாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு? சரி நம்ம இதை பிரிச்ச மாதிரியே ஃபர்ஸ்ட் இப்ப இதையும் பிரிச்சிருவோம். இது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ்ட்ரா 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இந்த சேம் எல்இடி லைட்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, உள்ள வந்து ஃபேன் கொடுத்துருங்க. என் தெரிஞ்சு இதை விட இதுக்கு ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் நிறையவே இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு, இது ஓப்பன் இதுல ஓப்பன் ஃபேன் கொடுத்துருக்காங்க, இதுல வந்து ப்ரொடக்ஷன் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உள்ள வந்து இந்த ஃபேனை வந்து நம்ம கைட்டி கிளீன் பண்ணிக்கலாம், இதுமே நீங்க கிளீன் கைட்டி கிளீன் பண்ணல அப்படி ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். சரி அடுத்தது வந்து இதை ஓப்பன் பண்ணி பாத்துருவோம் நம்ம. இப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண என்னன்னா உள்ள வந்து ஒரு சின்ன லைட் கொடுத்துருப்பாங்க, அந்த லைட்டை வந்து பிரிச்சா உள்ள ஒண்ணுமே இருக்கா நினைச்சேன், பட் உள்ள ப்ரொடக்ஷனோட ஒரு மதர் போர்டு கொடுத்தது நல்லதுதான். பட் இது உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள கியூரியாசிட்டி தான் இருந்தது, பட் இப்ப கிளியர் ஆயிடுச்சு. பரவாயில்ல, உள்ள வந்து ஒரு மதர்போர்டு கொடுத்துருக்காங்க, அது மூலமா தான் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது, மத்தபடி இல்ல ஒன்னும். ஆனா இது இது எதுக்கு 1100 ரூபாய் விக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. யார் பேசுறது? பிரபா வந்துட்டா போனா கடை எப்ப சார் திறப்பீங்க? இப்பதான் சார் கடை அடிச்சு வரோம். சாரி, நோ 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 ப்ராப்ளம், சாரி ஃபாதர் டிஸ்டர்பன், இட்ஸ் ஆல் ரைட், தேங்க் யூ. ஓகே ஃபைன். சோ இத ஓபன் பண்ணியாச்சு, ஸ்க்ரூஸ் எடுத்துருவோம் ஃபர்ஸ்ட். ஸ்க்ரூஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நான் திரும்ப க்ளோஸ் பண்ணல. ஓ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன மதர் போர்டு கொடுத்துருக்காங்க, பட் இதுல வந்து பெரிய மதர் போர்டு கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கும் அதுக்கும் எதுக்காக இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் தெரியலையே. உங்களுக்கு இதை பற்றி தெரியலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. உனக்கு தெரியல தெரியல தெரியும் நீங்கிறாருமா? ஸோ இது ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக் டிவைஸ் தான். ஸோ இதுமே வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது, இதுவுமே வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. இதை நான் வாங்கிக்கிறத 10 ஆகுது, இதை நான் வாங்கிக்கிறத 5 ஆகுது. இதை நான் வாங்கின உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் நல்லா மஸ்கிட்டோஸ் பிடிச்சிது, செகண்ட் டே வந்து பிடிக்கல, ஏன்னா சேம் இடத்துல வச்சிருந்ததால பிடிக்கல. அதுக்கடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நல்லா தான் வந்து கேப்சர் பண்ணுது எல்லாமே. ஆக்சுவலி டிவைஸ் ஒர்க் ஆகுத பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் என்ன க்வெஸ்சன் என்னன்னா
வெறும் பிளாஸ்டிக்கு ஒரு மதர் போர்டு இது எல்லாமே சேர்த்து நீங்க 1100 ரூபாய் இருக்கிறது ஒர்த்தா? அதுதான் எங்களுடைய கொஸ்டின். சுமே வந்து மஸ்கிட்டோஸ் நல்லா தான் பிடிக்குது, ஆனா இதை வந்து ஆன்லைன்ல 495 ரூபாய்தான் விற்கிறாங்க, ஆனா இதை இவங்க ஆஃப்லைன் மார்க்கெட்ல 1100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சோ இவங்க என்ன கிளைம் பண்ணாம தான் நாங்க வந்து சர்வீஸ் வாரண்டி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சர்வீஸ் வாரண்டி தர போறீங்க? இதுல இருக்கிறது ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, ஒரு சிப்பு, அவ்வளவுதான் இருக்கு. இது தவிர்த்து என்ன பாக்குறதுக்கு பெருசா இருக்கு? இதுலயுமே சேம் அதுதான் இருக்கு, ஆனா வாரண்டி அதுவும் தரல. இதுலயும் ஒரு ஃபேனு, ஒரு எல்இடி லைட்டு, அதுக்கப்புறம் வந்து சிப்ஸ், இதெல்லாம் இருக்கு. இது தவிர்த்து இதுலயும் ஒண்ணும் கிடையாது. இது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாப்போம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது கீழே வந்து ஒரு ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேன் வந்து சுத்தம் போது இந்த ஃபேன் வந்து சுத்திட்டு இருக்கும். ஸோ மூமெண்ட் வந்து இங்க இந்த பவர் ஆன் பண்ண உடனே வந்து இதுல வந்து ஒரு எல்இடி லைட் வந்து எரியும். இந்த எல்இடி லைட், இந்த எல்இடி லைட் வெளிச்சத்துக்கு வந்து வீட்டுல இருக்க எல்லா லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்க லைட் மூலமா வந்து மஸ்கிட்டோஸ் கிட்ட வரும்போது இந்த ஃபேன் வந்து கீழே அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளவுதான் ஃபங்க்ஷன். ஆக்சுவலி இந்த சிப்புமே எது கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபேன் ஓடுறதுக்கும் இந்த லைட் ஓடுறதுக்கு மட்டும் தான். இது தவிர்த்து இதோட ஃபங்க்ஷன் வந்து வேற எதுவுமே கிடையாது. இதுல அவங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து இந்த கெமிக்கல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, அது வேணும் உண்மைதான். பட் கெமிக்கல் எதுவுமே கிடையாது, டைரக்டா ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் மூலமாக இந்த லைட் மூலமா தான் ஒர்க் ஆகுது. இந்த மூமெண்ட் வந்து இப்ப நான் லைட் ஆஃப் பண்றேன், இது வந்து இப்ப எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பாப்போம். இப்ப நான் வீட்டுல இருக்க எல்லா லைட்டுமே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஃபேன் இப்போ அவங்க சைட்ல போயிட்டு பிளக் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்ப இல்ல ஃபேன் ஓடுது, லைட்டுமே எரியுது. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு பாக்ஸ் வந்து மஸ்கிட்டோஸ் பிடிச்சி வச்சிருக்கோம், அந்த மஸ்கிட்டோஸ் நம்ம வந்து இதுல வந்து போட்டோம் அப்படின்னா இது டைரக்டா வந்து உள்ள வந்து கேப்சர் பண்ணிக்கும். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி மஸ்கிட்டோஸ் இருக்கு, சும்மா இல்ல சும்மா கொட்டுறேன், அது அப்படியே உள்ள வந்து அந்த ஃபேன் காத்துக்கு வந்து சட்டன் வந்து உள்ள இழுத்துக்கும். ஸோ இழுத்தது வந்து அந்த பாக்ஸ்க்குள்ள போயிட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ நீங்க வந்து இப்போ அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து அந்த மஸ்கிட்டோஸ் வந்து இருக்கும். ஸோ தெரியுதுங்களா, இங்க வந்து எல்லா மஸ்கிட்டோஸுமே வந்து இங்க ஏதாவது கேப்சர் பண்ணியிருக்கும். அதுல இருந்த மஸ்கிட்டோஸ் எக்ஸ்ட்ரா இப்போ வந்து 2 மஸ்கிட்டோஸ் வந்து இருக்கு. ஸோ இது ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள், இது இவ்வளவுதான் ஒர்க் ஆகும். இது தவிர்த்து வந்து இதுல ஒன்றும் பெருசாலாம் ஒர்க் ஆகாது. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு ரெண்டுமே வந்து ஓகே தான், நல்லா தான் இருக்கு. பட் ரொம்பலாம் வந்து சொல்ற மாதிரிலாம் இல்ல. பட் இந்த கிரீன் கலர் அதாவது ஜிமார்க்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் இது வந்து அதாவது நம்ம ஆன்லைன்ல இருந்து பங்கு வந்து நார்மல் பிளாஸ்டிக், கொஞ்சம் மட்ட மாதிரி கையை வச்சு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாலே உடஞ்சிடும் போல இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ வந்து கீழே இருக்க அந்த பாக்ஸ் அதாவது ஸ்டோரேஜ் இருக்கு பாருங்களா, அதை தட்டி பார்த்தா நல்லா தான் இருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு, கொஞ்சம் மட்டமாவதான் தெரியுது. பட் மேபி அதனாலதான் ப்ரைசிங் சேஞ்சஸ் இருக்காங்கன்னா அந்த அளவுலாம் கிடையாது. ஏன்னா இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இது 1100 ரூபாய் இது ஒர்த்தா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒர்த்தெல்லாம் கிடையாது. வேணா ஒரு 600 ரூபாய்ல இருந்து 700 ரூபாய் மேக்ஸிமம் 800 ரூபாய்க்கு வேணா விற்கலாம். இந்த சிப்பு செய்யறதுக்கு ஒரு 150 ரூபாயில இருந்து 200 ரூபாய் ஆகுமா? இந்த பாக்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 150 ரூபாயில இருந்து 200 ரூபாய் ஆகுமா? ஏன்னா இது நீங்க பல்கா வந்து ரெடி பண்ணும்போது இதோட ரேட்டு கண்டிப்பா கம்மியா தான் ஆகும். இந்த எல்இடி லைட் எல்லாமே வந்து ஒன்றும் பெருசாலாம் கிடையாது, சின்ன எல்இடி இவ்வளவுன்னு டியூப் லைட் தான். ஏன்னா நாங்கள் டியூப் லைட்ஸ் பெரிய டியூப் லைட்ஸே வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாயில 150 ரூபாய்லாம் கிடைக்குது. சேம் இது இதுனா ஒரு 20 ரூபாய் 10 ரூபான்னாலே பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேலாம் எல்லாம் விற்க மாட்டாங்க. இவ்வளவு கம்மி ரேட்ல நீங்க எல்லாமே செஞ்சுட்டு இதையா நீங்க 1100 ரூபாய் வைக்கிறீங்க ஆன்லைன் மார்க்கெட்? ஆன்லைன் மார்க்கெட்ல நம்மளுக்கு வந்து இதே சேம் எல்லாமே செஞ்சுட்டு அவங்களே 495 ரூபாய் விற்கிறாங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் கூட ஓகே. நீங்க இதை வந்து 1100 ரூபாய் விற்கிறது உண்மையாலே வந்து இது ரொம்ப அதிகமான ரேட்டு தான். இதை நான் நாளைக்கு ஒரு 50 ல் இருந்து 100 ஆச்சு சேல் ஆகும்னு நினைக்கிறேன். நான் போகும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 இருந்து நான் வாங்கும் போதே 10-15 பில் பண்றாங்க இதே டிவைஸ். திங்க் பண்ணுங்க உங்களுக்கு எது பர்டிகுலரா சூட் ஆகும்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. இதுவா இதுவா?